இன்றைக்கி இந்த வீடியோவில் தக்காளி சாப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி சாப்ஸ் செய்யலான்னு இருக்கங்க. அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து தக்காளி அரை கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தேங்காய் வந்து சரி, வெங்காயம் வந்து ஒரு மீடியம், வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகா வச்சுருக்கேன். தாளிப்புக்கு வரணும் கருவேப்பிலை வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி கட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு ஆயில் இதுக்கு வந்து மிக்சியில் போடுறதுக்கு என்னென்ன சாமான், தேங்காய் மூடி வந்து பெரிய மூடியில் 1/2 மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகா ஒரு 7 மிளகாய் வச்சுருக்கேன். வரமிளகா வச்சுருக்கேன். மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூனு, கசகசா 1 டீஸ்பூனு, லவங்கம் 1/2 லவங்கம், பட்டை சின்ன துண்டு பட்டை, இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு வச்சுருக்கேங்க. வாங்க வெடியக்குள்ள போகலாம். பட்டிங்க இந்த அடுப்பு ஆன் பண்ணி நான் குக்கர் வச்சுருக்கேங்க. ஆயில் பாருங்க, 4 டீஸ்பூன் அளவுற மாதிரி. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டால் கூட நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நான் 5/2 ஸ்பூன் நான் விட்டுருக்கேன். நான் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காய்ச்சிங்க. நான் கருவேப்பிலை 1 டீஸ்பூன் போடுறேன். சாய்ந்திருக்கேன். நம்ம வந்து கருவேப்பிலை வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வந்து வேக வேண்டாம். ஒரு வெங்காயம் வதக்கலாம். நான் இப்போதான் இந்த தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கணும். நல்லா எசன்ஸ் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கேன். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும் தக்காளி. கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வேகட்டுங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா மசியை வதங்கட்டுங்க. அது வரைக்கும் நான் வந்து எடுத்த மசாலா பொருளை நான் மிக்சியில் போட்டு ஆட்டிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த கொத்தமல்லி தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அந்த வாசம் பச்சை வாசம் போட்டோம். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் தக்காளி. தண்ணி வேணா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி இல்லையே வேணும், வேணா நம்ம சேர்த்துக்கலாம். சில கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து மஸ்து மிக்சியில் அதை ஆட்டிக்க. தக்காளி நல்லா போனேன். கொஞ்சம் வதங்கிட்டோம். வதங்கிடுச்சு. இவ்வளோ அது வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் கொஞ்சம் விளக்கெண்ணை வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். நான் அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் தவிர போதும். போட்டு வந்து குக்கர் மூடி போட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நல்லா வரும். இந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வெளியே வரணும். அது வரைக்கும் குக்கர் மூடி போட்டு இருந்தேன். க்ளோஸ் பண்ணிடுறேன். தண்ணியை சேர்த்துக்கிறேன். 2 விசில் வரைக்கும் இருக்கும். தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா இருக்கும். எண்ணெய் வெடி வந்துடும். போட்டுட்டாங்க. விசில் சத்தம் 2 வந்துருச்சு. நம்ம முடி க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம
நான் எப்படி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை வந்து குக்கர் மூடி போட்டதுனால தான் நல்லா இப்படி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாங்கள் ஆட்டி வச்ச மசாலா நான் அதை போட்டாங்க. தண்ணியில் கொஞ்சம் கலந்து சேர்த்திக்கிற விடுறாங்க. உப்பு கரெக்டாக இருக்கணும் செக் பண்ணிக்குவாங்க. கரெக்டாக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இந்த பழத்துக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மசாலா அடைந்த வரைக்கும் வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுத்துருக்கட்டும். இப்போ இந்த குழம்பு வந்து சப்பாத்தி சாப்பீஸ் வந்து தக்காளி சாப்பீஸ் வந்து இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், பணியாரம் நல்லாயிருக்கும், சப்பாத்தி நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. செஞ்சு பாருங்க. பழமாக குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இந்த பழத்துக்கு வந்துருச்சு, எண்ணெயும் மேலே பழம் பிரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இந்த குழம்பு வந்து இந்த பவுலில் மாற்றிக்கிறேன். நான் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சாப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பட்டன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.